இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இரக்கத்தின் நாள். இன்று ஆண்டவராகிய இயேசு லூக்கா நற்செய்தி 6:36 மூலம் நம்மோடு பேசுகின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். கடவுள் மனிதனை தனது சாயலாக படைத்தார். தன்னை போல் மனிதன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததால் தனது இறை சாயலை இழந்து போனான். மனிதன் இழந்து போனதை தேடி மீட்கவே இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார். அவர் இவ்வுலகில் பல இரக்க செயல்களை செய்தார். நோயாளிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பாவத்தில் இருப்பவர்கள் பாவ உணர்வடைய செய்து மனம் மாற்றினார். அது எல்லாம் அவரது பேரன்பினாலே. அந்த அன்பு இரக்கமாக நம்மீது பாய்ந்தது. அவரது இரக்கத்தை பெற்ற நாமும் இரக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். நாம் இரக்கம் உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது பெற்றோர் மீது, நமது உறவினர்கள் மீது, அல்லது தேவையில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றோமா? ஏன் இரக்கம் காட்ட வேண்டும் என்ற கேள்வி கூட எழலாம். நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நாம் பிறருக்கு இரக்கம் காட்டினால் நாமும் இரக்கம் பெறுவோம். இன்று நாம் நல்ல உடல் சுகத்தோடு இருக்கலாம், நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணமும் நமக்குள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நாம் பலவீனர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்தால் நாமும் பலவீனப்பட்டு போகும் காலத்திலே நமக்கு உதவி செய்வதற்கென்று ஏற்ற மனிதர்களை கடவுள் நம்மீது இரக்கம் வைத்து நமக்காய் எழுப்பி விடுவார். சுமன் 10 சிறுவன், மிகுந்த இரக்க குணம் உடையவன். ஒருமுறை பள்ளிக்கு செல்லும் பொழுது வழியில் உணவில்லாமல் வயிறு ஒட்டிய நிலையில் உள்ள ஒரு நாயை கண்டான். அதன் மீது பரிதாபம் கொண்டு அதற்கு தன்னிடமிருந்த ரொட்டி துண்டை கொடுத்தான். அதுவும் மகிழ்ச்சியுடன் உண்டு அவனை பார்த்து வாலாட்டியது. தினமும் பள்ளிக்கு போகும் பொழுது அதற்கு ஏதாவது உண்ண கொடுப்பான். அதனால் அந்த நாயும் சுமனின் வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் இரவிலே சுமனின் ஊரிலே பயங்கர மழை, தெருவங்கும் தண்ணீர் தேங்கி கிடந்தது. மறுநாள் வழக்கமான பாதையில் சுமன் சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் மழை தண்ணீர் வடிவதற்கு என்று பாதாள சாக்கடையின் மூடி திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை கவனிக்காமல் அதை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தான் சுமன். அவன் நடந்து செல்வதை கண்ட அந்த நாய் ஓடி சென்று சுமனின் பையை பிடித்து இழுத்து வேறு வழிக்கு அவனை இழுத்து சென்றது. அந்த நாயின் செயல் ஏன் இன்று வித்தியாசமாக இருக்கிறது என்று சிந்தித்த போதுதான் பாதாள சாக்கடையின் மூடி திறந்து கிடப்பதை கவனித்தான் சுமன். அப்பொழுதுதான் அந்த நாய் தன்னை காப்பாற்றியதை நினைத்து நன்றியோடு அதனை தடவி கொடுத்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பிறர் தேவையில் இருக்கும் பொழுது இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டும் பொழுதுதான் நாம் தேவையில் இருக்கும் போது கூட நமக்கு இரக்கம் கிடைக்கும். பிறருக்கு இரக்கம் காட்டி தேவ சாயலை புதுப்பித்துக் கொள்ளுவோமா? இதைத்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விரும்புகின்றார். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு இறைவா, உமது மேலான இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பிறருக்கு இரக்கம் காட்டி உமது சாயலை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.